சென்னை அடுத்த மதுரை வாயிலில் வீட்டிற்குள் புகுந்த திருடனை அயர்லாந்தில் இருந்து கண்டுபிடித்து போலீசில் தகவல் கொடுத்திருக்கிறார் வீட்டின் உரிமையாளர். அயர்லாந்திலிருந்து சென்னைக்கு தகவல் அனுப்பியது எப்படி? ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக மதுரை வாயிலில் ஒரு திருடன் போலீசாரிடம் சிக்கி உள்ளார். உங்கள் வீட்டு வாசலில் கோலம் போடவில்லையா? இனி அப்படி அலட்சியமாக இருக்காதீர்கள். கோலம் போடாத வீடுகளில் ஆள் இருக்க மாட்டார்கள் என்ற சிம்பிள் லாஜிக்கை வைத்து திருட முயன்ற சைக்கோ முரளி போலீசாரிடம் சிக்கியுள்ளார். மதுரவாயில் திருட்டு அயர்லாந்தில் தெரிந்தது எப்படி? சென்னை மதுரவாயில் அடுத்த செட்டியார் அகரம் மூர்த்தி நகரை சேர்ந்தவர் 67 வயதான மூதாட்டி சண்முக சுந்தரவள்ளி. ஓய்வு பெற்ற ஆசிரியரான இவர் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இவரது மகன் அருள்மோகன் அயர்லாந்து நாட்டில் குடும்பத்தோடு தங்கி பணியாற்றி வருகிறார். திங்கட்கிழமை அன்று அண்ணா நகரில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு மூதாட்டி சென்று விட்டார். தகவல் அறிந்த அயர்லாந்தில் உள்ள மகன் அருள்மோகன் பாதுகாப்பு கருதி அயர்லாந்து நேரப்படி திங்கள் இரவு 11 மணி அளவில் தனது செல்போன் மூலம் வீட்டின் சிசிடிவியை கண்காணித்துள்ளார். அப்போது இந்திய நேரப்படி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3:20 மணி அளவில் ஒரு திருடன் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்றது தெரிய வந்தது. பார்த்து அதிர்ச்சியடைந்த அருள்மோகன் உடனடியாக தனது தாய் மூலம் மதுரவாயில் போலீசாரை தொடர்பு கொண்டு தெரிவித்துள்ளார். அடுத்த 20 நிமிடங்களில் ரோந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது லேப்டாப்பை திருடி தப்புவதற்கான ஆயத்தங்களில் இருந்துள்ளார் திருடன். உடனடியாக அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த லேப்டாப், கத்தி, கஞ்சா ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டை சேர்ந்தவர் 25 வயதான முரளி. இவர் காதல் தோல்வி காரணமாக அடிக்கடி உடல் முழுவதும் பிளேடால் கீறிக் கொள்வதால் நண்பர்கள் சைக்கோ முரளி என பெயர் வைத்து அழைத்துள்ளனர். கஞ்சா பழக்கம் கொண்ட முரளி எந்த வீட்டின் முன்பு தொடர்ந்து சில நாட்கள் கோலம் போடவில்லையோ அதில் ஆளில்லை என தெரிந்து கொண்டு அந்த வீட்டை குறிவைத்து கொள்ளையடிப்பார். 2018 அரும்பாக்கத்தில் கடையில் திருட்டு, கூடுவாஞ்சேரியில் பைக் திருட்டு, கடந்த 1 மற்றும் 15 தேதிகளில் 2 வீடுகளில் பூட்டை உடைத்து 15,000 ரூபாய் பணம் மற்றும் 1 கிலோ வெள்ளி திருட்டு என மொத்தம் 3 திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார். ஆனால் ஒவ்வொரு கொள்ளை சம்பவத்தின் போதும் கொள்ளையடித்துவிட்டு வெளியே வரும்போது போலீசாரிடம் செக்கிக் கொண்டுள்ளார். அதேபோல் 4வது கொள்ளையான செட்டியார் அகரம் வீட்டு கொள்ளையின் போதும் போலீசாரிடம் சிக்கிவிட்டார். தான் இதுவரை கொள்ளையடித்த பொருட்களை அனுபவிக்க முடியாமல் போலீசாரிடம் சிக்கிக் கொள்வதாக புலம்பியுள்ளார் சைக்கோ முரளி. அயர்லாந்தில் இருந்தபடி மதுரவாயிலில் நடந்த கொள்ளையை வீட்டின் உரிமையாளர் கண்டுபிடித்து கொடுத்த சம்பவம் அப்பகுதியில் ஆச்சரியத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.